வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் நிறைய ராசியில் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு நிறைய ராசிகளுக்கு நிறைய கெடுபலன்களை கொடுத்தாரு, ஒரு சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி அடையிறதுனால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்க போகிறாருங்க. என்றைக்கு வக்ர நிவர்த்தி அப்படின்னா, சனி பகவான் வந்து பாருங்கள் கும்ப ராசியில் வக்ர நிவர்த்தி நவம்பர் 15 அடைகிறார். அந்த வக்ர நிவர்த்தினால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க, எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்கள் சொல்லியும், தீய பலன்கள் இருக்க ராசிகளுக்கும் சொல்லுவோம், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லுவோம், கவலைப்படாதீங்க. அந்த ஒரு சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்கக்கூடிய ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அந்த பரிகாரத்தை செய்யுங்க, ஒரு நல்ல பலன் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோங்க, நாங்கள் உங்ககிட்ட எங்களோட சுய ஜாதகத்தை வந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா, நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் வந்து பாருங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. வாங்க இப்போ வரிசையா என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்த்துக்கலாம். தனுசு உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவானோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் தான் தனுசு ராசி அன்பர்கள். பொதுவாக தனுசு வந்து பாருங்க நிறைய டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, அதாவது டீச்சர்ஸாக, லெக்சரர்ஸாக, ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு கன்சர்ன், ஒரு இன்சூரன்ஸ், ஒரு பேங்க், இந்த மாதிரி ஒரு பெரிய கன்சர்ன், ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இதில் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது, அதாவது ஒரு சாஃப்ட்வேரில் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா, ஒரு மேனேஜர்ஸ், டீம் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க கீழே இருக்கவங்களுக்கு இவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான், ஆசான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆசானாக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள். அவங்க படிக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு தசா புத்தி பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னாலும், அவங்க படிப்பு தடைப்பட்டு நின்றுச்சு அப்படின்னாலும், அவங்க ஒரு ஏரியாவில் இருக்காங்க, அக்கம் பக்கத்து வீடு ஏதாவது ஒன்றுனா, அக்கா அண்ணா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்னென்ன பண்ணலாம், என்னக்கா பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு கரெக்டான தீர்வை சொல்லக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். மற்றவங்கள நல்வழிப்படுத்தக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். பெரும்பாலும் நாம் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, தனுசு வெளியே வந்து பார்த்திங்கன்னா பேர், புகழ், மரியாதை எல்லாமே இருக்கும், ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு பெருசாக ரெஸ்பெக்ட் இருக்கிறது இல்லை. அவங்க பிள்ளைங்க பெருசாக அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்க மாட்டாங்க. அவங்க ஒய்ஃபு, அவங்க ஹஸ்பண்ட் பெருசாக கேட்டு நடக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவம், மூணாம் பாவத்தில் சனி பகவான். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி நல்ல வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய இடம், வலிமை அடையக்கூடிய இடம் எது அப்படின்னா மூணாம் பாவம், இளைய சகோதரர் தைரியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தார். இப்போ அந்த சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இந்த சகாய சனி உங்களுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிம்மதி பெருமூச்சு விடலாம். அப்பாடா பிரச்சனை ஒவ்வொன்றா ஓயுதுரா, நம்மளை சுற்றி இருந்தது எல்லாம் மாறுதுரா, அதாவது சுற்றி புயலாக இருந்துச்சு, இப்போ லைட்டாக தென்றல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த மாதிரி நிறைய நல்லது நடக்குங்க. நம்மளை சுற்றி வந்து பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இதை பார்த்தோன்னே போடுவாங்க, எங்கெங்கே எங்களுக்கு பிரச்சனைலாம் ஒன்றும் ஓஞ்ச பாடே இல்லைங்க. அது உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள், சுய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நல்ல பொசிஷனில் இல்லாமல் இருக்கலாம், அது என்ன காரணமாக இருக்கலாம், இல்லைனா தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு நாங்கள் பார்ப்போம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் ஜாதகம், ஆனால் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சனி அவங்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் போய் உட்காருவார், ஆனால் சுய ஜாதகத்தில் சனி எட்டாம் பாவத்தில் இருப்பார். அப்போ அந்த நிறைய நல்லது ஒன்றுமே நடக்காது, ஒன்று ரெண்டு தான் நடக்கும். அதே மாதிரி தசா புத்தியும் வந்து பார்த்திங்கன்னா சனி தசை சனி புத்தியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்மளோட சுய ஜாதகத்தில் தசா புத்தியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோங்க. அதே மாதிரி அந்த சனி எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா சனியை வந்து விதி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஒருத்தர் ஜாதகத்தில் சனி ரொம்ப நல்லா இருக்கும், உங்கள் விதி ரொம்பவே நல்லா இருக்குங்க, சரி ஓகே. அப்படிப்பட்ட சகாய சனி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடலாம். நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க பார்த்திங்களா, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், வேலையில் ஒரு முன்னேற்றமே இல்லைங்க, ரொம்ப நாளாக கும்மாஸ்தாவே இருக்கங்க, சளிச்சு போச்சு, நான் உட்காந்து என் சீட்டையே தேஞ்சு போச்சு, எனக்கு ஒரு பெருசாக மேன்மை முன்னேற்றம் அதெல்லாம் இல்லை அப்படின்றது பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் ஒரு மேன்மை முன்னேற்றம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா. அதே மாதிரி சொத்து, ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறாங்க, லோனுக்கு நாயா பேயா தெரிகிற லோனே கிடைக்க மாட்டேங்குது, நிறைய பேருக்கு லோன் கிடைக்கும். ஒரு சொத்து அப்படின்றது வாங்குவீங்க, அந்த சொத்து அப்படின்றது ஒரு கோடி ரூபாய் சொத்து அப்படின்றது கிடையாது, அவங்கவுங்க வசதிக்கு வாய்ப்புக்கு அவங்க செய்கிற தொழிலுக்கு அவங்களோட அந்தஸ்து நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொத்து அப்படின்னு வாங்குறதுக்கு பிராப்தம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குடும்ப ரீதியாக நிறைய மனமுட்டங்கள் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, குடும்ப ரீதியாக குட்டி பெருசு மத்தியமோ அப்படின்னு பல விதத்தில் பஞ்சாயத்துகள் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை, மாமியார் மாமனார் கூட பிரச்சனை, சொந்தங்கள் கூட பிரச்சனை, நம்ம பிள்ளைங்களே
நம்மளுக்கு எதிரியாச்சுங்க. பிள்ளைங்களால் நிறைய கஷ்டம், அவமானம், அசிங்கம், தலை குனிவு, இப்படி நிறைய விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா. அதெல்லாம் ஓரளவுக்கு மாறுங்க, 100% மாறும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க, ஓரளவுக்கு மாறும், கவலைப்படாதீங்க. இந்த சகாய சனி ஆக என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து கிணத்துக்குள்ளே மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னா கையை பிடிச்சி தூக்கி விடுவார். ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயம் அப்படின்றது கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம், ஓகேங்களா. அப்போ ஆன் தி ஹோல் இந்த சகாய சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளை முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணுவார், முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், முன்னேற்றத்தின் உறுதி அப்படின்றது இந்த சகாய சனி செய்வார். கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அப்லிஃப்ட்மெண்ட் ஆக போகிறோம், எந்த விதத்தில் அப்லிஃப்ட்மெண்ட் ஆக போகிறோம் தெரியாது. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எதுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க, தொழிலில் முன்னேற்றத்துக்காக ஏங்கியிருக்கீங்களா, சனினால் வரும். குடும்பத்தில் முன்னேற்றத்துக்காக ஏங்கியிருக்கீங்களா, சனினால் கிடைக்கும். ஒரு வசதி வாய்ப்பில் முன்னேற்றத்தை நோக்கி போகணும்னு விருப்பப்படுறீங்களா, சனினால் கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களை முன்னேற்றி விடுவார், கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.